அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டவர்ஸ் ஃபார் டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் பற்றி தான் இருக்கு. அதாவது சிறப்பு திருமண சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1954. ஸோ ஏன் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ இருக்கு அப்படின்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல மனு தொடுத்திருக்காங்க. என்னதுன்னா, எங்களுக்கு சட்ட அங்கீகாரம், திருமணம் செய்யறதுக்கு சட்ட அங்கீகாரம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எங்களோட மேரேஜை ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கும் வந்து நீங்க சட்டம் அமைச்சு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இது வந்து நியூஸ்ல இருக்கு. ஸோ இப்போ ஒரே பாலினத்தவர்கள் அப்படின்னா எப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க கூட, அதாவது நார்மலாக ஒரு ஃபீமேலும் ஒரு மேலும் வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேல் மேல் இல்லைனா வந்து ஃபீமேல் ஃபீமேல், ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சமூக பாதுகாப்பு திட்டங்களும் இல்லை. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு வீடு வாங்க முடியாது, ஒரு இன்சூரன்ஸ் கூட அவங்களால வந்து பெற முடியாது. இந்த நிலைமையில தான் இந்த ஒரே பாலினத்தவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்ல இந்த மனு தொடுத்தனால தான் இந்த நியூஸ் வந்து இப்போ பேசப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது, சரிங்களா? ஸோ இந்த ஆக்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா எந்த ஆண்டு விண்வெளி நிலையத்தை அமைக்க உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2035. ஸோ இதில் இன்னொரு வருஷமும் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. என்ன வருஷம் அப்படின்னா 2040க்குள்ள இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தயாரித்த ராக்கெட்டை வச்சு நம்மளோட இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்ற இந்த திட்டத்தை 2040க்குள்ள இந்தியா முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு இயருமே முக்கியம். விண்வெளி நிலையத்தை எந்த வருஷத்துக்குள்ள அமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 2035. இதுவே 2040க்குள்ள இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் மூலியமா இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்புற திட்டத்தை 2040க்குள்ள நம்ம வந்து முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 2025, சரிங்களா, அந்த வருஷம்தான் ககன்யான் வந்து விண்ணில் செலுத்தப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்ல இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 17 அக்டோபர், அதாவது இன்டர்நேஷனல் டே ஃபார் த எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்ற இந்த நாள் தான் 17 அக்டோபர். இது வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். முக்கியமா வறுமையை பத்தி உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? இதுல ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த பசி பட்டினி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 111வது இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. எத்தனை கண்ட்ரீஸில் வந்து இந்த டேட்டா வந்து இருக்குது, அதாவது 125 கண்ட்ரியில் வந்து சர்வே எடுத்திருக்காங்க, அதில் இந்தியா 111வது இடத்துல பின்தங்கி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஹங்கர் இண்டெக்ஸில், சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன டேட்டா ஹங்கர் இண்டெக்ஸில், பசி பட்டினி, அதில் வந்து 111வது இடத்துல பின்தங்கி இருக்கு இந்தியா. நெக்ஸ்ட் நியூஸ், செயற்கை நுண்ணறிவு மீதான உலகளாவிய கூட்டாண்மை எந்த இடத்தில் நடைபெறும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, அதாவது குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஏஐ அப்படின்னு சொல்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த காவாலா சாங் கூட வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தமன்னா அவங்க ஆடுறதை விட சிம்ரன் வந்து ஆடின மாதிரி வந்து ஒரு இமேஜ் வந்து அப்போ வந்து வைரலாச்சு அந்த சாங் வந்தப்போ. ஸோ அது எல்லாமே எது மூலியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் காரணம், சரிங்களா? ஸோ ஒருத்தவங்க நார்மலாக இருக்கிற ஃபோட்டோவை கூட சிரிக்கிற மாதிரி ஆக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து அதை எவ்வளோ வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இந்தியா ஏற்ற கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், நாட்டின் முதல் பிராந்திய விரைவு போக்குவரத்து அமைப்பு ரயிலின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் எக்ஸ் அப்படின்றது தான். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன ட்ரெயினாக வந்து தெரியணும் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் கனெக்டிவிட்டிக்காக இருக்கிற ரீசண்டாக டெல்லி டு மீரட்டுக்கு போகிற இந்த ட்ரெயினோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் எக்ஸ்னு முன்னாடி இருந்துச்சு. இப்போது இந்த இதோட பேர் ரேபிட் எக்ஸ் அப்படின்ற இந்த பேரை மாற்றி நமோ பாரத் அப்படின்ற இந்த நேம் வந்து மாற்றிருக்காங்க, சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு இந்த ரேபிட் எக்ஸ் அப்படின்ற இந்த நேம்
என்ன பேரா வந்து மாறப்பட்டிருக்கு அப்படின்னா, நமோ பாரத் அப்படின்ற இந்த ட்ரெயினா வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முதல் கலங்கரை விளக்க விழா எந்த இடத்தில் நடத்தப்பட்டதுன்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், அப்போ முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ செப்டம்பர் 23-25 இந்த நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைட் ஹவுஸ் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நாளே நம்ம அந்த நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். எந்த மாநிலம் அப்படின்னா கோவா. ஸோ இது அகௌடா அப்படின்ற இந்த போர்ட்ல தான் வந்து இந்த லைட் ஹவுஸ் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், உலகளாவிய புதுமை குறியீடு எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உலக அறிவுசார் சொத்து அமைப்பு, அதாவது வேர்ல்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியா எத்தனாவது ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40th ரேங்க்ல இருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். ரேங்க் வந்து கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா யாரு அந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றத கேட்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன்தன் ஆரோக்கிய யோஜனா எந்த தேதியில் தொடங்கப்பட்டது? ஸோ ஆயுஷ்மான் பாரத் கூட தான் இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸை வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 23 செப்டம்பர் 2018. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஸ்கீம். ஸோ உங்களுக்கு இயர் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா மந்த் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா டேட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த மினிஸ்ட்ரி அப்படின்றதும் கேட்கலாம். இது வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜஸ்லயே இருக்கு, மத்திய பிரதேசம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 7th டைகர் ரிசர்வ், எதுல அப்படின்னா மத்திய பிரதேசத்துல. நெக்ஸ்ட் நியூஸ், நீலகிரி தார் பத்தி சொல்லியிருக்காங்க. நீலகிரி தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்விடங்களில் மட்டுமே காணப்படுகிறது, இவை பெருமளவில் எந்த பகுதிகளில் காணப்படுகின்றன? சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா. ஏன் அப்படின்னா இந்த நீலகிரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி ஹில் வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளால தான் வந்து பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாம நீலகிரி தார் இது வந்து தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமலாவும் இருக்கு. சோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மவுண்டெயின் மொனார்க் அப்படின்ற இந்த பேரும் இருக்கு, சரிங்களா? சோ இது ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சு. ஸோ இதோட இனம் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்றதும் நியூஸ்ல வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ ரீசெண்டா ERC டேவிதார் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு, அதாவது அக்டோபர் 7th வந்து பாத்தீங்கன்னா வரையாடு தினமா வந்து தமிழ்நாடு அரசு கொண்டாடுது, அக்டோபர் 7. ஸோ இந்த நியூஸ் வந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இதோட இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.